ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஐலே போஸ்னால் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். நேரோ ஸ்ட்ரீட்டில் எப்படி வண்டியை ஓட்டுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறோம். கிளச்சாக மின்யூட்ரல் பண்ணிங்க, கொஞ்சம் ரைட் பேஸ் பண்ணி போயிங்க, ரைட்டில் போய்க்குங்க. அப்படியே ஸ்லோவாக அந்த இடத்துல ஸ்லோப் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. பிரேக்கில் கால் வச்சுங்க, பிரேக்கில் அழுத்துங்க கால் டக்குன்னு. பிரேக் அழுத்தில் அழுத்து வண்டி பின்னாடி போகக்கூடாது. வெயிட்டிங் பாயிண்ட் மெதுவாக வெயிட் பண்ணுங்க, நான் ஸ்லோவாக சொல்லித்தரேன். ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே கிளச் ஆயிடுதுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கிளச்சை வந்து பைட்டிங் பாயிண்டில் கொண்டு வாங்க மேடம். பிரேக்கை விட்டிங்கன்னா வண்டி பின்னாடி போயிடும். எப்பவுமே பிரேக்லேருந்து கால் எடுக்கக்கூடாது. நீங்கள் நான் போச்சுங்க எடுக்காதீங்க, பிரேக்கை ஏன் விட்டுறீங்க? பைட்டிங் பாயிண்ட் கண்ட்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக பைட்டிங் பாயிண்ட் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? ஆ ஓகே, பிரேக்லேருந்து இப்போ கால் எடுங்க. ஏறின உடனே லெஃப்ட் திருப்பணும். ஃபுல் லெஃப்ட் எடுங்க, ஃபுல் லெஃப்ட் எடுங்க. அவ்வளோதான், லெஃப்ட் எடுங்க. சரி பண்ணுங்க, நேரம் வருது, ஒரு நேரம் சரி பண்ணுங்க. சரி, ரைட் ரைட் ரைட். ஆ போகலாம். ஸோ இப்படி தான் நேரோ ஸ்ட்ரீட்டில் ஓட்டணும். செகண்ட் கியர் ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக உங்களோட பாதையை பார்த்து நீங்கள் ஓட்டினீங்கன்னா வந்துடும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் நேரோ ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறதுக்கு. ரெண்டாவது, இப்போ ரைட்டு வந்து இண்டிகேட்டர் போடுங்க. நல்லா லெஃப்ட்டுக்கு வாங்க. லெஃப்ட்டில் நின்று தான் ரைட் எடுக்கணும். நியூட்ரல் பண்ணி நிப்பாட்டிங்க, நிப்பாட்டிங்க, நிப்பாட்டுங்க. சைடில் வண்டி வருதா பாருங்கள். ஃபஸ்ட் கியரை போட்டுருங்க. ஆப்போசிட்டில் வண்டி வருதா? சைடில் வண்டி வருதா? அப்படியே மெதுவாக ரைட் எடுக்கணும். கிளட்சை கண்ட்ரோல் பண்ணி எடுங்க பார்க்கலாம். பிரேக்கில் கால் எடுங்க. ஆ உங்களோட உங்கள் சைடு நீங்கள் போயிடுங்க. சரி பண்ணி அவ்வளோதான். சரி போகலாம், அப்படியே போகலாம். செகண்ட் கியரை போட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி ஓட்டும்போது அந்த ஒரு ஃப்ளோ வந்து வரணும். இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. இப்போ நியூட்ரல் பண்ணி நிப்பாட்டுங்க. இங்கே இங்கே லெஃப்ட்டு திரும்பணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் போட்டு வச்சுங்க. நாலா பக்கமும் பார்க்கணும். லெஃப்ட் திரும்பும் போது லெஃப்ட் மேரர் பார்க்கணும் மெயினாக. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் யாரும் ஏறி வராமல் இருப்பாங்க. டூ வீலர்ஸ் லெஃப்ட் மேரர் பார்க்கணும், ஆப்போசிட்டில் பார்க்கணும், ரைட்டில் பார்க்கணும். இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வியூ தெரியல, அப்போ கொஞ்சம் ரைட்டாக முன்னாடி போங்க. இப்போ வியூ தெரியுதாங்க, வண்டி வர்றதா? போகலாம், இன்னும் லைட்டாக போங்க. அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக தெரியணும். அப்போ இன்னும் இந்த கண்ணாடி தள்ளி வைக்கணும். ஆமாம், இல்லை கண்ணாடி இப்போ ஃபுல்லாக திருப்புங்க. கண்ணாடி கரெக்டாக இருக்குது, இது மறைக்குதுல்ல. டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்து பார்த்து திருப்பிட்டீங்களா? போகலாம். ஆ சூப்பர். இப்போ வரட்டும், வரட்டும், நல்லா உள்ளே வரட்டும். அவ்வளோதான், உங்கள் லைனில் வந்துட்டீங்க. இப்படி தான் ஓட்டணும். செகண்ட் கியர் போட்டுங்க. கண்ட்ரோல் கரெக்டாக வந்தாலே ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம். டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் பீக்கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ், வண்டியோட ஃப்ளோ கரெக்டாக இருந்ததுனால ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வச்சுங்க. 200 மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் தெரியப்படுத்தணும் எந்த பக்கம் நீங்கள் போகிறீங்க அப்படின்றத. ஸோ இப்போ நீங்கள் லெஃப்ட்டு திரும்ப போகிறீங்க அப்படின்றதுனால இப்போவே தெரியப்படுத்திடுறீங்க. தெரியப்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியுது. ரெண்டாவது, அதே சேம் டைமில் நீங்கள் லெஃப்ட்டு மேரர் பார்த்து அழகாக லெஃப்ட்டு வந்து பேலன்ஸ் பண்ணி திருப்புறீங்க. இப்போ இது வந்து ஒரு ஜென்ஷனு, இந்த ஜென்ஷனில் வந்து நீங்கள் நிற்கணும். முதல்ல போயிட்டு கரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி இல்லைங்க, நியூட்ரல் பண்ணிவிட்டு ஏற்றுக்கிங்க. இப்போது நாலா பக்கம் பாருங்கள், லெஃப்ட்டு பார்க்கணும், ஸ்ட்ரெயிட்டு பார்க்கணும், ரைட்டு பார்க்கணும், லெஃப்ட்டு மேரர் பார்க்கணும். லெஃப்ட்டு மேரர் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கியரை போட்டு கிளச்சை பைட்டிங் பாயிண்டில் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக மூவ் பண்ணணும். பைட்டிங் பாயிண்டில் கண்ட்ரோல் பண்ண பிறகு நீங்கள் வந்து பிரேக்லேருந்து காலை எடுக்கணும். அப்போ தான் வண்டி போகும் இல்லையா? ஆ எடுங்க பிரேக்லேருந்து காலை, அப்போ தானே வண்டி போகும். நீங்கள் பிரேக் ஆயிட்டே கிளச்சு விட்டால் எப்படி வண்டி போகும் இல்லையா? அதாவது இது எப்படி தெரியுமா இருக்குது உங்களுக்கு, ஒருத்தர் நல்லா ரன்னிங் ரேஸ் ஓட சொல்லிட்டு பின்னாடி சட்டையை பிடிச்சிங்கன்னு ஓட சொன்னால் அவர் எப்படி ஓடுவார்? ஓட முடியாது இல்லையா? அது மாதிரி தான் இருக்குது இந்த விஷயம். நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுங்க. அதேமாதிரி நியூட்ரல் பண்ணி பாட்டிங்க. நியூட்ரல் போட்டு நிப்பாட்டிக்கணும். லெஃப்ட்டு மிரர் பாருங்கள், ரைட் சைடு ஸ்ட்ரீட்டில் யாராவது வராங்களான்னு பாருங்கள்.
ஆர்என் கொடுங்க, ஃபர்ஸ்ட் கியரை போட்டுங்க, லெஃப்ட் மிரர் பார்த்து திருப்பணும் வண்டி வந்தது பார்த்தீங்களா. இப்போ இப்போ இந்த மிரர் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் திரும்பும்போது அவரும் வந்துடுவார், ஒருத்தர் ஒருத்தருக்கு கஷ்டமாயிடும். இப்போ போகலாம், மிரர் பாருங்க, வண்டி வரலாம்ல, அப்போ திருப்புங்க ஃபுல்லாக. ஓகே, மிரர் பார்த்தீங்களா, வரலல்ல. ஓகே ரைட், ஸ்டடி பண்ணி அப்படியே போகலாம். ஏன் இந்த மிரர் பார்க்க சொல்லி கொடுக்குறான்னா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்தாலும் உங்களுக்கு தெரியணும் அது. சரி, ஸ்லோவாக போங்க. லெஃப்ட் திரும்பும்போது லெஃப்ட் சைடு மிரர் பார்க்கணும், ரைட்டு திரும்பும்போது ஒய்டாக திரும்பணும், ரைட் சைடு மிரர் பார்க்கணும். அதே மாதிரி ஜென்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவசரப்படாம நாலா பக்கமும் பார்த்துட்டு அகலமா வந்து திரும்பணும். போய் திரும்புறது தான் ஒய்டு, ஷார்ட்டா திரும்புறது லெஃப்ட், ஒட்டி திரும்புறது லெஃப்ட், போய் நல்லா போய் திரும்புறது ரைட்டு. சரிங்களா, ஓகே ரைட் போலாம். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கா கிளாரிட்டியோட அவங்களுக்கு நேரோ ஸ்ட்ரீட்டில் வந்து ஓட்டுறது எப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ கண்ட்ரோல்ஸ் வந்து ஆர் நடிச்சிங்க, கண்ட்ரோல்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டுருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆர்என் கொடுக்கணும். ஏன்னா அந்த சைட்லேருந்து வண்டி வரும்ல வேகமாக, அப்போ ஆர்என் கொடுத்துட்டிங்கன்னா அவர் வேகமாக வந்தாலும் ஸ்லோ பண்ணிக்குவார். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப் கம் ரைட்டு திரும்ப போகிறாங்க. ஸோ ரைட் இண்டிகேட்டர் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் கியரை போட்டு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஏற்றணும், ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போயிடுங்க, போகலாம். ஸ்டடி பண்ணிங்க, இது வந்து ஒரு குறுகின ரோடு, கொஞ்சம் ரைட்டில் முன்னாடி கரெக்டாக நீங்கள் முன்னாடி பாருங்கள், வந்தால் என்ன, ஸ்லோவாக போகணும், ஸ்லோவாக 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 நீ பாட்டிங்க, கிளச் ஏற்றி நீ பாட்டுங்க, ஃபர்ஸ்ட் கியர் போட்டுங்க. ஓகே, கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள், பைட்டிங் பாயிண்டில் போயிட்டு ரைட் எடுக்கணும். ஆ ரைட் எடுங்க, ஃபுல் ரைட் எடுங்க, ரைடுங்க எடுங்க, ரைட் எடுங்க, ரைட் எடுங்க, ரைட் எடுங்க, அவ்வளோதான், அவ்வளோதான், சூப்பர் சூப்பர், ஸ்டடி பண்ணுங்க, வெரி குட், அவ்வளோதான். ஒரு தடவை இப்போ தான் வந்திருக்கேன், செகண்ட் கியரை போட்டுங்க. அதெல்லாம் வராமல் எங்கே போக போகுது, அதெல்லாம் வந்துடும். நீங்கள் பின்னாடி வர காரை பார்த்துட்டு கார் வருதுன்னு பயப்படக்கூடாது, அந்த மனசில் வேறு என்ன ஓடவோ அது ஓட மாட்டேங்குது. பார்த்து ரைட்டில் போய் போங்க, குச்சி இருக்குல்ல பார்த்து இங்கிட்டு லெஃப்ட் எடுக்கணும், ஸ்லோவாக நியூட்ரல் பண்ணி இங்கே ஸ்லோ பண்ணி ஆர் நடிச்சிங்க, நிப்பாட்டுங்க, லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. ஃபர்ஸ்ட் கியரை போட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக போய் திருப்புங்க, ஏன்னா டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்லங்க. ஆமாம் சார். ஃபுல் லெஃப்ட் எடுங்க, 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 ஃபுல்லாக திருப்பு திருப்பு. ஆ, திருப்புனா மட்டும்தான் வண்டி வரும், ஸ்டடி தான், வெரி குட்.